ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நோட் கோயின் வித்ரோ படுத்த சந்தோஷத்தில் கனவிருப்பீங்க. வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். இல்லாதவங்க அடுத்ததில் பார்த்து ப்ரொஜெக்டில் நாங்கள் பார்த்து கெயின் பண்ணிக்கலாம். ரைட், ஓப்பன் எக்ஸ்டெண்ட் அப்டேட் வந்திருக்குது. அவங்களுடைய செட்ரிக் இது அவங்களோட எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகிட்டாங்க. அவங்க செட்ரிக் ஒடிட்லேருந்து பாஸ் பண்ணிட்டாங்க. செட்ரிக்னு சொல்ல போகிறது இந்த கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான ப்ரொஜெக்ட்களை ஒடிட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். அவங்கள்ட்டேருந்து அவங்களோட வெரிஃபிகேஷன் அதெல்லாம் அவங்க வந்திருக்கிறதாங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஓப்பன் எக்ஸ் மைனிங் சொல்கிறது லான்ச்சுக்கு தயாராகிருக்கிற ராக்கெட் மாதிரி. ஸோ வெகு விரைவில் இது வடிக்க போது, மேலே லான்ச் ஆக போது அந்த நேரத்தில் நாங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. வேறு ஒரு அப்டேட் வாரம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்ன அப்டேட் இருந்தாலும் நான் உடனுக்குடன் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன். அதோட இந்த ஸ்கேம் ஆன் லிங்க்களை கிளிக் பண்ணிடுவோம். நிறைய ஸ்கேம் லிங்க்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸுகளையும் வரும். ஸோ எல்லாமே கிளிக் பண்ணிடுவோம். அடுத்தது இந்த ஐஸ் மைனிங். ஐஸ் மைனிங் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பைட்னு சொல்ல ப்ரொஜெக்ட். இது ஒரு 4-5 நாளைக்கு முன்பு நான் இதை பற்றி கழிச்சிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் சின்ன ஃபோல்ட் இருந்ததால் நான் இதை பற்றி டீட்டெயில்டாக கதைக்கலாம் போயிட்டு. இமெயில் வெரிஃபிகேஷன் கோட் வராதால் இப்போ எல்லாமே ஓகே வந்திருக்கு. ஸோ நாங்கள் அதில் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட இந்த பிட்பாமா மைனிங் அப் இவங்ககிட்டருந்தும் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அடுத்த கட்டம் Phase 2 மிக்ரேஷன் பார்த்தோன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதோட இந்த டோட் கோயின் இவங்க நோட் கோயினுக்கு ஒரு போட்டியாளர் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் தங்களோட தரப்புலேருந்து நாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறோம், நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி அப்டேட்லாம் விட்டு கொண்டுருக்காங்க. சவால் விடுற மாதிரி, நோட் கோயினுக்கு சவால் விடுற மாதிரி ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. எந்த டெப் மைனிங்கையும் மிஸ் பண்ணாமல் மைன் பண்ணி கொண்டு வாங்க. நேற்று ப்ராஃபிட் எடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதோட பெருமதி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரிப்டோ தமிழா சிஸ்டம்ஸ் யூடியூப் சேனல். எங்கள்கிட்ட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வாரக்கு முன்னாடி வர அப்டேட்ஸ், வந்த பிறகு வர அப்டேட்ஸ் எல்லாமே நான் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொண்டீங்களா தான் உங்களால் சில அப்டேட்ஸ் எல்லாம் நேரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், வி ஹவ் மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கம்மிங். நாங்கள் வி ஆர் நாட் ஷோவிங் ஸ்லோவிங் டவுன் ஆன் பில்டிங், ப்ளீஸ். Phase 2 வில் பி ஃபுல்லி இன்டெகிரேட்டட் சொல்லி சம்திங் வந்திருக்குது. Phase 1 மிக்ரேஷன் க்ளோஸ் ஆகிட்டு, நீங்கள் எப்போ மிக்ரேட் பண்ண இயலாது, உங்களோட டோக்கன்ஸ் நீங்கள் மிக்ரேஷனுக்கு கொடுத்தீங்களா இருந்தால் மிக்ரேஷன் Phase 1 இஸ் கம்ப்ளீட்டட் சம்திங் வரும். ஸோ நீங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ண இல்லாத Phase 2க்காக வெயிட் பண்ணி கொண்டுருங்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதோட நிறைய அப்டேட்ஸ்கள் வந்துருக்குது. இது ரீட் டு ஏர்ன் சம்மந்தப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இவங்க கோயின் லிஸ்ட் பண்ணுற நேரமே மிக குறைந்த அளவான ப்ரைஸ் தான் லிஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ உள்ளது ஸ்டேபிளாக வந்து கொண்டிருக்குது. அதில் உள்ள மோசமான ப்ரைஸ் எல்லாம் இல்லை. ஓகே, இதில் இந்த மைனிங் இன்னும் மைனிங் ப்ரோஸ் ஓடிக்கொண்டே இருக்குது. ஒர்க் பண்ணி கொண்டு வாங்க, மைன் பண்ணி கொண்டு வந்துவாங்க. மைண்ட் பண்ணாதாக்களும் கூட இதை மைண்ட் பண்ணுற ப்ரொசஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு $1, $1.5 கொடுத்து மைண்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் அப்டேட் வந்துருந்தது ஸ்டார்டிங்கில். அதெல்லாம் மைண்ட் பண்ணாதான் உங்கள்கிட்ட இருக்கிற கோயின்ஸை நீங்கள் மூவ் பண்ண முடியும். இது பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிற பிட்பாமா கோயினுடைய லைவ் சார்ட். நேற்று போட்டதுலேருந்து இந்த நியூஸ்கள்லாம் வந்ததுலேருந்து கொஞ்சம் பம்பாக வலிகிட்டிருக்குது. 0.021 அளவும் பம்பாக வலிகிட்டிருக்குது. ஸோ பார்ப்போம் வருங்காலத்தில் உங்களோட ப்ரொஜெக்ட் லாங் டேர்ம் ப்ரொஜெக்ட். சில ப்ரொஜெக்ட்கள் நேரத்துக்கு எங்களுக்கு ப்ரொஃபிட் தரும், சில ப்ரொஜெக்ட்கள் காலம் காலத்தி 5 வருஷம் 10 வருஷம் சில இருந்து 2 வருஷத்துக்கு பிறகுலாம் ப்ரொஃபிட் தர ப்ரொஜெக்ட்கள் கணக்கு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி மைன் பண்ணிவிட்டு வாங்க இந்த பிட்பாமா மைனிங். ரைட், டோட் கோயினுக்கு வருவோம். டோட் கோயின் சொல்லியிருக்காங்க, சம்மன் ஹேஸ் அ டோக்கன் லிஸ்டிங் டுடே, திஸ் ஏ த கப்டலைசேஷன் இஸ் $1 பில்லியன், கிரேட் ரிசல்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் த நோட் கோயின். நோட் கோயினுக்கு வாழ்த்து சொல்கிறத சொல்லியிருக்காங்க. பட் வி கேன் டூ மோர், லெட் அஸ் ஷோ அவர் Level 2 ஸ்டேட் டியூன். நோட் கோயினும் இப்படித்தான் சும்மா ஒரு நத்திங் மாதிரி வந்திருந்தது. பட் நேற்று வித்ரோ வந்த நேரத்தில் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் $700 எடுத்தாக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ எதையுமே நீங்கள் யூஸ்லெஸ்ன்னு விட வேணாம் கிரிப்டோ கரன்சியில். நீங்கள் எதிர்பாராது எதிர்பார்க்கலாம் இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ மைண்ட் பண்ணிட்டு வாங்க. ஒரு விஷயம் மேலே ஜஸ்ட் ஸ்டெப் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வேலை, உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குது அப்போல்லாம் வந்து டெப் பண்ணி உங்களோட கோயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. ஏர்ன் ஆப்ஷனுக்கில் வந்தீங்களான்னு தான் நிறைய டாஸ்கள் வந்திருக்குது. அந்த டாஸ்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு புதுசு புதுசான அவங்க ஏர் ட்ரோப்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி இதில் மைனிங் பண்ணிக்கிறதாக்கலாம் இருந்தால் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு 20,000 coins 30,000 coins உங்களை அட்டா இந்த பாருங்கள் வேர்டஸ் இதெல்லாம் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களான்ட்டு உங்களுக்கு இது ஓகே ஆகும். அதோட இந்த டெப் பண்ணுற அந்த கோயின்ஸ்ட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு டெப்புக்கு 4 coin வந்து வார இடத்துல 5 coin வரும், 6 coin வரும், அப்படி இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஸோ அதிக கோயின்ஸில் ஏர்ன் பண்ண பாருங்கள். இப்போல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ ஒரு நல்ல ஒரு டெக்னிக் சொல்கிறேன். வீட்டில் யாரும் சின்ன பிள்ளைங்க வயசுவனாக்கள் வேலை இல்லாமல் சும்மா இருக்கலாக்கள் இருந்தாங்கன்ட்டு அவங்கள்ட்ட கொடுங்க, ஃபோனை கொடுத்து இதை டெப் பண்ணிட்டே இருங்க டெப் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கோயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதோட 1-2-3 ஃபோன்கள் வீட்டில் இருக்கும். அவங்களுக்கும் இதை உட சிப்ளிங்ஸுக்கும் உறவினர்களுக்கும் இவங்களை தெரியப்படுத்தி அவங்களையும் மைண்ட் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பைட் மைனிங் வருவோம். இது ஆல்ரெடி பற்றி காய்ச்சிருந்தால் இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஐஸ் பிளாக் செயின் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுற அவங்களுடைய பிளாக் செயினுடைய செகண்ட் ப்ரொஜெக்ட். ஐஸ் மைனிங் முதலாக ப்ரொஜெக்ட், இது செகண்ட் ப்ரொஜெக்ட். இது ஒரு நோட் மைனிங் மாதிரி ஆட்டோ மைனிங். எங்களுடைய நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி அவங்க இந்த மைனிங்கை போக போகுது. இந்த கிராஸ் மைனிங், நோட் பேன்னு சொல்லப்படுற மைனிங், யூ அப்ரோக்குன்னு சொல்லப்படுற மைனிங் அதே மாதிரி இது. ஸோ இந்த ரெஃபரல் லிங்க் இந்த கோட்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கொப்பி பண்ணி கொள்ளுங்க. ஒரு லிங்க் ஒன்று தந்திருக்கேன் ice.io ஃபர்ஸ்ட் பைட்னு சொல்லி, அதை கொடுத்தீங்களா இருந்தால் ஒரு APK ஒன்று டவுன்லோட் ஆகும். இந்த APK போய் நாங்கள் என்னென்னலாம் செய்யப்படுறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம்.
ஏபிஐக்கு போனோடனே உங்களுக்கு இப்படி வராது, வெறும் மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும், அந்த மைனிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். அதில் அடுத்தடுத்த ப்ரொசஸ் தான் இந்த மெயில் செட் பண்ணுறது, மெயிலுக்கு கோட் வர எல்லாம் இருக்குது. இதில் உங்களோட இமெயில் கொடுக்க வேண்டியிருக்கும். இமெயில் கொடுத்த பிறகு ஒரு 3 லக்க கோட் வரும், ஸ்டார்டிங்கில் வரல, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போனேன். இப்படி தான் இருக்கும் உங்களோட இன்டர்ஃபேஸ், நீங்கள் ஜாயின் பண்ணோன்னு இப்படி தான் இருக்கும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா சைன் அப் ஓ லோகின்னு சொல்லி ப்ரொசஸ் வரும். அதில் சைன் அப் ஓ லோகினை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சைன் அப் லிங்கில் கிளிக் பண்ணிங்களா உங்கள் மெயில் என்ன பண்ணுற மாதிரி வரும். மெயில் என்ன பண்ணுற பிறகு மெயிலுக்கு கோட் வரும், அந்த கோடை கொண்டு வந்து இப்போ எல்லாமே ஓகே ஆகிறது, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுது. அந்த கோடை கொடுத்த விட்டு நெக்ஸ்ட் இதில் எண்டத கோட் வரும். இந்த எண்டத கோடுன்னு சொல்கிற இடத்துல உங்களுடைய ரெஃபரல் கோட், என்னுடைய ரெஃபரல் கோடை நீங்கள் அதில் என்ன பண்ண வேண்டியிருக்கும். ரெஃபரல் கோடுன்னு சொல்கிற இடத்துல என்னுடைய ரெஃபரல் கோட் என்ன பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கொள்ளுங்க. வெரிஃபை கொடுத்த பிறகு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லி ஒரு பச்சை கலரில் வரும், கீழே என்னுடைய ரெஃபரல் கோட் காட்டும், கீழே நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. அப்புறம் எண்ட யுவர் நிக் நேம் கேட்கும், உங்களுடைய நிக் நேமை நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய நிக் நேம் உங்களுக்கு விருப்பமான நிக் நேம் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ப்ரொசஸ் இப்படி தான் இருக்கும். 33,333 பேலன்ஸ் காட்டும், கீழே கம்ப்ளீட் கொடுத்துக்கொள்ளுங்க. கம்ப்ளீட் கொடுத்தோடனே உங்களுக்கு இது சைன் அப் போனஸ், $5 பதினஞ்சான சைன் அப் போனஸ் வரும். அதோட அந்த செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு எல்லாமே டிக்காக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும். எல்லாமே முதல் இருக்கிற 3 ஆட்டோமேட்டிக்காக டிக்காக இருக்கும், 4வது இருக்கிற டிசேபிள் பெட்ரி சேவிங் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட ஆப்டிமைஸ் பெட்ரி யூசேஜ் ஆப்ஷனுக்குள்ள வரும். அதில் போயிட்டு இந்த ஃப்ரஸ்ட் பைட்டுடைய பெட்ரி சேவிங்கத்தை க்ளோஸ் பண்ணி கொடுங்க. ஆப்ஸை ஓல் ஆப்ஸை கொடுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகி காட்டும். அது இருக்கிற இருக்கிறத இந்த பெட்ரி சேவிங் மோட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, டிசேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அதோட மேலே இருக்கிற இந்த பச்சை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் இப்படி பர்பிள் கலருக்கு மாறும், இல்லாட்டி ஒரேஞ்ச் கலரில் இருக்கும். பர்பிள் கலருக்கு மாற்றின பிறகு உங்களுடைய இது ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகினே இருக்கும். பே அவுட் 25%, உங்களுக்கு $20 வந்த பிறகு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்வைட்டிகேஷனுக்கும் எங்களுக்கு 10 விதமான கோயின்ஸ் எங்களுக்கு 10 விதமான இதங்களுக்கு தருவாங்க. ஸோ எல்லாமே தான் செட்டிங் ஆப்ஷன். செட்டிங் ஆப்ஷனுக்கு வந்து எல்லாமே ஓகேவாக இருக்குதா, எல்லாமே டிக் மார்க் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இன்வைட் லிங்க், ரெஃபரல் லிங்க் 3வது ஆப்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களோட ரெஃபரல் கோட் வரும், அந்த கோட்டை யாருக்கு அனுப்பி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லிட்டு வாங்க. பீட்டா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் மெயின் நெட் வரல, ஐஸ் மைனிங் இப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து, அப்புறம் மெயின் நெட் வந்த மாதிரி இவங்களும் மெயின் நெட் கொண்டு வருவாங்க. மெயின் நெட் டோக்கன் பார் நேரத்தில் நாங்கள் தான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. அந்த ஆஸ்க் குவஷன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்களா இருந்தால் அந்த ப்ரொஜெக்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொஷன் அண்ட் ஆன்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹவு இஸ் மை ப்ரைவசி ப்ரொடெக்டட் வித் ஃபர்ஸ்ட் பைட், ஹவு டஸ் தி ஏர்னிங் சிஸ்டம் ஒர்க்ஸ், எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் வாசி பாருங்கள், இல்லாட்டி இங்கிலீஷ் தெரியன்னு சொல்கிறாங்க அதை எப்படி எடுத்து டிரான்ஸ்லேட் காப்பி டிரான்ஸ்லேட் போட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு பார்த்து விளங்கி கொண்டு வா, விளங்கி கொள்ளுங்க. இதை சொல்கிறேன்டாலே விட்டுட்டு வீடியோ லெந்தாக போயிடும். ஸோ நான் அப்படியே அந்த பாட்டை ஸ்கிப் பண்ணி கொள்கிறேன். எல்லா டீட்டெயிலும் எல்லாமே சரியாக இருக்கணும், இந்த 4 டிக்கும் டிக் பண்ணியிருக்கணும். அதோட டிராஃபிக் டெய்லி டிராஃபிக் லிமிட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் எத்தனை MB நீங்கள் யூஸ் பண்ணலாம் கூட நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த ஆப்ஷனில் இருக்கும் அந்த டேட்டா செட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இத்தனை தான் நாங்கள் டேட்டா லிமிட் செட் பண்ணிக்கொள்ளலாம். செட்டிங் ஆப்ஷனுக்கு இருக்குது, பார்த்து செட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு 50 MB 10 MB செட் பண்ணி விட்டீங்களா இருந்தால் அதுக்கு மேலே அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனால் கூட MB அவங்களுக்கு கொடுத்தோமா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வரும். ஸோ ஒரு லிமிட் செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 30-40 MB செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளோ தான், நான் 50 தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வைஃபைல அல்லது மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகிற ஒரு மைனிங், நோட் பே கிராஸ் மைனிங் அப்ரோக்கே மாதிரி ஓட்டோ மைனிங். நெட்ஒர்க் ஓஃபனிங்களாக இருந்தால் இது ஆஃப் ஆகிடும், நெட்ஒர்க் ஒன்றில் இருந்தால் இது ஒன்றாகும். அவ்வளோதான் இதோட ப்ரொசஸ். ஓகே கைஸ், பார்த்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.